ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை பருப்பு வைத்து நம்ம எப்படி ஒப்பிட்டு செய்யலான்றதை காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது போலின்னு சொல்லுவோம், பருப்பு போலின்னு சொல்லுவோம், இல்லைனா ஒப்பிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம தமிழர் ஸ்டைலில் நாங்கள் வந்து ஒப்பிட்டுன்னு தான் சொல்லுவோங்க. அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள். சாஃப்டான, சுவையான, டேஸ்டான, ஆரோக்கியமான ஒப்பிட்டு இப்படி தாங்க செய்யணும். அது சுவையில் அதாவது டக்குன்னு முடிக்கிற அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஒப்பிட்டுக்கு வந்து காம்பினேஷனாக தேங்காய் பால் வந்து நான் உங்களுக்கு காய்ச்சி உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். ஒப்பிட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு தேங்காய் வந்து முழுசாக வந்து துருகி எடுத்துக்கோங்க. நான் வந்து துருகுறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 3 விசில் விட்டு முன்னாடி இந்த மாதிரி பருப்பு வந்து ஒரு மீடியமாக ஸ்டேஜில் வேக வெந்து வந்துருக்குங்க. கடலை பருப்பு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குறை குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளம் ஜாகிரியை வந்து லைட்டாக மிக்சி ஜாரில் ஓட விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வந்து கட்டிக்கிட்டே நிற்குங்க, உடச்சி ஆட் பண்ணால். அதனால் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சேர்த்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பும் அதாவது கடலை பருப்பும் இதே மாதிரி உடைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கணுங்க. இதுதாங்க ஒப்பிடு செய்ய பதமான பருப்பு வந்து விழுதுங்க. துருகிய தேங்காய் வந்து ஒரு மொடி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தேங்காய் வந்து துருவி போட்டோம்னா டேஸ்ட்டு வராதுங்க. அந்த காலத்தில் துருவல் ஒன்று, தேங்காய் துருவல்னு ஒன்று விற்கிறாங்க. அதாவது எங்கள் வில்லேஜ்லலாம் விற்கிறாங்க, சிட்டியில் இருக்கிறனாலும் தெரியலைங்க. அந்த துருவலில் வச்சு நம்ம துருவி ஆட் பண்ணும்போது உப்பிட்டு வந்து சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 4 or 5 ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. தட்டி ஆட் பண்ணுங்கள், இப்போ தான் வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான ஒப்பிட்டு செய்கிறதுக்கு போலி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. எப்படி இருக்கு வருங்க பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வந்து தோசை கல்லில் வந்து போடும்போது அது ஒடியும் ஒடியாதுங்க. அந்த ஸ்டேஜில் கரெக்டான பதமான வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், தேவையான அளவு வந்து நம்ம சைஸுக்கு வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாமா ஒரு பிளேட்டில். பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மைதா மாவு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேச்சுரலாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு பொலிகளை வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சக்தி வந்து அதிகமாகி பாடி வளர்ச்சி வந்து சூப்பராக வளர மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பருப்பு பொலிங்க, பருப்பு பொலிங் மட்டும் இல்லைங்க, கொட்டை, தானியம், நட்ஸு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளின் உடல் வளர்ச்சி வந்து சீராக இருக்குங்க. பருப்பு ஒப்பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி பிசையலான்றதை சொல்கிறேன் பாருங்கள். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 cup மைதா மாவு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு சாஃப்ட் வர அளவுக்கு நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக 1 teaspoon ஆயில் அதாவது ஆட் பண்ணி மேலே டிப் பண்ணி இந்த மாதிரி தட்டி ஒரு 5 to 10 minutes அளவுக்கு ஊற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒப்பிட்டு செய்கிறதுக்கு தனியாக ஒரு தோசைக்கல் வந்து ஹீட் பண்ண வச்சுட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் செஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த ஒப்பிட்டுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தேங்காய் பாலுங்க. டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பெங்களூர் ஒசூர் சைடெலாம் இந்த மாதிரி தாங்க ஃபேமஸ்ஸு. இது வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவாங்க. அதே தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். திக்னஸ் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஏலக்காய் 2 ஆட் பண்ணி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க 5 to 10 minutes. இது வந்து ரெடியாயிருங்க. நம்ம டெய்லியும் மார்னிங் வந்து தேங்காய் பாலுடன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாடி டயர்ட்னஸ் போகுங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிற குழந்தைகளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு வளருவாங்க. அது அவங்களுக்காகவும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த தேங்காய் பால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. பருப்பு ஒப்பிட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைந்து வைத்த இந்த மைதா மாவு வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவுக்கு உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாழை இலையில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாழை இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக எண்ணெய் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேலே வந்து நம்ம தேவையான அளவு வந்து மைதா உருண்டைகளை வந்து உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு ஒளி வந்து நெல் வச்சு லைட்டாக சைடெல்லாம் டிப் பண்ணி இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சமாக லைட்டாக பரவலாக இருக்கணுங்க. மேலே வந்து நம்ம பருப்பு ஒளி வச்சுக்கலாங்க. சைடில் இருக்கிற மாவுங்களெல்லாம் மைதா மாவை வந்து இந்த அளவுக்கு மூடி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முன்னவே கவர் ஆயிருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு பாருங்கள்.
இப்போ அப்படியே திருப்பி அந்த உருண்டை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு வாழை இலையை வந்து கட் பண்ணி நம்ம மேலே வந்து கை வச்சு தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு வந்து பருப்பு ஒப்புட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா மெலிசாக வருங்க. தடிமண் இல்லாமல் சாஃப்டான மெலிசான ஒப்புட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல் மேலே போட்டு ரெண்டு பக்கமும் டூ சைடு வச்சு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாங்க. நல்லா வேக விடுங்க, லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி. நீங்கள் கீ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தாங்க. அந்த மேலாக்க அந்த பருப்பு புளி வந்து கொஞ்சமாக புட்டு லைட்டாக டிப் பண்ணி சாப்பிடும்போது வரும் பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். சூப்பரான பருப்பு ஒப்புட்டு வந்து தயாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.